நல்ல வெயில் ப்ளஸ் வந்து ரொம்ப டீஹைட்ரேட் ஆகுது. அப்பப்போ வந்து தண்ணி குடிச்சிட்டு இந்த மாதிரி ஜூஸ் போட்டு குடிச்சிக்கிறதுக்கு ஃபீலிங் பெட்டர். கொஞ்சம் நஞ்ச ஃபங்க்ஷனையாக வெயிலில் வைக்கிறாங்க. எல்லா ஃபங்க்ஷனும் ஒட்டு மொத்தமாக இப்போ தான் வருது. எஸ்பெஷலி இங்கே வந்து ஏரியாவில் ஒரு மாரியம்மன் கோயில் இருக்குது. அதில் வந்து கிட்டத்தட்ட 5 நாளைக்கு வந்து ஃபங்க்ஷன் நடக்கும். நான் ஆக்சுவலாக கவர் பண்ணது பார்த்தீங்கன்னா 2 நாள் தான். அதை ஸ்டார்டிங்லேருந்து பண்ண முடியல, கொஞ்சம் ஒர்க்கில் வந்து ஸ்டக்கப் ஆகிட்டேன். பட் நெக்ஸ்ட் இயர் கன்ஃபார்மாக பண்ணோம். எதுக்காக வந்து இது ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா, மேபி வெளியில் எங்காச்சும் கேட்டிருக்கலாம், அதாவது கேஸ்ட் அண்ட் ரிலீஜன் அதெல்லாம் தாண்டி ஒரு ஃபங்க்ஷன் வந்து யுனைட்டடாக நடக்குமா அப்படின்னு. இங்கே மோஸ்ட்லி அந்த மாதிரி தான் நடக்கும். விமனுக்கு தனி ஸ்பெஷாலிட்டி, அவங்களுக்கு உண்டான ஆக்டிவிட்டீஸ், அப்புறம் மென்னுக்கு தனியாக கேஸ்ட்டுங்கிறதும் இருக்காது, அங்கே ரிலீஜனுங்கிறதும் இருக்காது. மோஸ்ட்லி யார் வேணாலும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அப்படிங்கும்போது செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. நீங்களும் அதே மாதிரி ஒரு பயாஸ்டே இல்லாமல் உள்ளே புந்து அடிச்சு ஆடி ஜாலியாக விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து மறக்காமல் நான் வந்து பிங் பண்ணுறேன். அது போக சப்ஸ்கிரைப் பண்ணி காண்டாக்ட்லேயே இருங்க. நெக்ஸ்ட் இயர் பலமாக வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து டைம் ஆகிடுச்சு. கார் டெலிவரி வந்து நாளைக்கு தான். ஸோ கட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக ஷோரூமில் ஓப்பன் பண்ணுவோம். ஷோரூம்குள்ளே வந்தாச்சு. நான் வந்து இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக கரண்ட் ஆக்சுவலாக வந்து வந்து போயிட்டு இருக்குது. ஷோரூம்குள்ளே 11 o'clock வந்து டெலிவரின்னு சொல்லி சொன்னாங்க. 10:50 ஆகிடுச்சு. இன்னும் 10 minutes. கார் ஓனர் இன்னும் வரல. கூட வந்து கெஸ்ட்டு நான் வந்தாச்சு. ஃபஸ்ட்டு சுதர்ஷன் ப்ரோவும் அவரோட ஃப்ரெண்டு மட்டும் வராங்கன்னு நினைக்கிறேன். பேரண்ட்ஸ் எல்லாம் வரல. ஸோ ரேப் பண்ண சொல்லியிருக்கேன். இன்னும் ரேப் பண்ணாமல் வெளியில் வச்சுருக்காங்க. கார் வந்து நான் அன்வீல் பண்ணல. அந்த பிளாஸ்டர்ஸ் அதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி தெரியல. அதை வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். பார்க்கலாம் வரதுக்குள்ளே. நல்ல சகுனம். காரை நான் பார்த்துட்டேன். ஆக்சுவலாக பின்னாடி தான் நிற்குது. நான் எதிர்பார்த்த கலர் தான். நான் ஆக்சுவலாக இன்னொரு கலர் ஒன்று எதிர்பார்த்தேன். பட் அந்த கலரை விடவே இந்த கலர் சூப்பராக இருக்குது. கரெக்டாக வந்து காருக்கு முன்னாடி தான் நின்றுருக்கேன். ஐயோ கலர் தெரியுதே. ஆக்சுவலாக என்ன பண்ணிட்டேன், காரை வந்து ரேப் பண்ண சொல்லியிருக்கேன் சுதர்ஷன் ப்ரோ வரதுக்குள்ளே. அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க, அவர் வந்துட்டோம், வந்ததுக்கப்புறம் கேட்டுட்டு ரேப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அன்வீல் பண்ணுறதுக்கு அப்போ தான் கரெக்டாக இருக்கும்னு. ஆளை காணோம். Congratulations. என்ன கார் நீங்களே சொல்லிருங்க. ஐட்டன்யாஸ். கார் டெலிவரி எல்லாமே முடிஞ்சு. ஹலோ ப்ரோ, சும்மா வாழ்த்துக்கள். என்ன வெறும் கேட்க மட்டும் கொடுத்துட்டு ஏமாத்திடக்கூடாது. கூட்டு போய் சாப்பிட வைங்க. கார் டெலிவரி இனிதே முடிந்தது. ஆக்சுவலாக இந்த vlog எதுக்குன்னா, மெயினாக முக்கியமான ஒரு அப்டேட் பாஸ் பண்ணணும்னா, நம்ம இந்த சயின்ஸ் ஃபைண்டிங் எபிசோட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை வந்து கொஞ்சம் பாதியில் விட்ட மாதிரி இருந்துச்சு. நடுவில் ஒரு மிகப்பெரிய கமநாட்டி வந்து ஒரு சொதப்பிட்டான். ஒவ்வொரு வாட்டியும் சேனலில் வீடியோஸ் வராமல் பிரேக் ஆனதுக்கு அந்த 1 and only கமநாட்டியே காரணமாக இருந்தான். இப்போ அவன் இல்லை, இனி ரெகுலராக வந்து கண்டென்ட்ஸ் போட முடியும்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் அகெயின் இப்போது வச்ச அரியர்ஸான காஞ்சிபுரத்துலேருந்து அதுக்கப்புறம் ஒரு 2 இது கவர் பண்ணியிருக்கோம். எய்தர் கன்சிக்யூட்டிவ் டேஸ் ஆர் ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் அப்படிங்கிற மாதிரி கேப்பில் வந்து வரும்னு சொல்லி நினைக்கிறேன். ஒன்ஸ் அகெயின் fingers crossed. காஞ்சிபுரத்தில் போனதிலே வந்து இப்போ எடிட்டிங் பண்றதுக்காக எல்லா வீடியோஸ் எடுத்து பாக்கும்போது மிகப்பெரிய ஷாக்கிங்கான ஒரு 2-3 விஷயம் நடந்துருக்கு. அதெல்லாம் வந்து வீடியோஸ் வரும்போது வந்து சொல்றேன். என்னோட வர்க்கையும் பார்த்துக்கிட்டு இதையும் பார்க்கணும்ங்கிறது இனிமேல் வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாம வந்துரும்னு சொல்லி நினைக்கிறேன். பாப்போம். மீண்டும் நாளை இல்ல நாளை மறுநாள் வேற ஒரு வீடியோவை சந்திக்கிறேன். அதுவரை டாடா பை பை. பீஸ்.